Welcome to Tailo Tech channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து டிசைனர் சாரிக்கு வந்து நம்ம எந்த மாதிரி மாடல் பிளவுஸ் வச்ச நல்லா இருக்கும் அப்படின இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை வந்து நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இப்போ இந்த சாரிக்கு மேட்சிங்கா வந்து நம்ம எப்படி பிளவுஸ் தைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, சாரி ஃபுல்லா வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. பார்டர் மட்டும் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. பார்டர் மிக்ஸ் பண்ண மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்க போகிறோம். இதுக்கு ப்ளவுஸும் வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்து அதில் ஃப்ளவர்ஸ் வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அங்கே அந்த ப்ளவுஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸை வந்து பேக் மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் லைனிங் கிளாத் வந்து ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கேற்ற அளவு நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து பேக்கை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்கோட அகலமும் லென்த்தும் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எப்பவும் போல நம்ம பாக்ஸ் வடிவத்தில் வந்து இதை மார்க் பண்ணிட்டு இப்போ நெக்கு நம்ம எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் வந்து நெக்கை நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்கு வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்க. கரெக்டாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு நெக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து உள்ள ஒரு வளைவை வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம மார்க் பண்ண இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சின்ன பிட்டும் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து வச்சுட்டு லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து ரெண்டு சைடுமே வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத் வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன். இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து அந்த சாரீக்கு வந்து பார்டர் கொடுத்துருவாங்க பாருங்க. அந்த பார்டர் கலரில் வந்து சில்க் காட்டன் கிளாத் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிளாத்து வந்து நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிராஸ் பீஸ் கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு ப்ளவுஸ் கிளாத் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அது நெக்கு ஓரத்தில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம தையல் போட்டுட்டோம். தையல் போட்டுட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மடிச்சுட்டு அந்த பைப்பிங் ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுக்கிட்டு வரலாம். நம்ம பைப்பிங் வைக்கும்போது ஈவனாக வந்து மடிச்சுட்டு ஒரே அளவாக வந்து நம்ம பைப்பிங் தைச்சிட்டு வரலாம். இந்த அளவுக்கு வந்து ஒன் சைடு நான் ரெடி பண்ணிட்டேன். இன்னொரு சைடும் அதே மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே வந்து இப்போ பைப்பிங் தச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். பேப்பர் கேன்வாஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத வந்து சென்டராக நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ப்ளவுஸ் கிளாத் அந்த கிளாத்து வச்சுட்டு நம்ம பேப்பர் கேன்வாஸில் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். மேலே வந்து நான் கரெக்டாக வந்து வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். சைடில் வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம தைக்கிறதுக்கான அளவு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ மார்க் பண்ண அளவில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேப்பர் கேன்வாஸில் ப்ளவுஸ் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ரெண்டும் இதே அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டு நம்ம வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து லைனிங் கிளாத்தில் வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கிட்டனாலும் ஓகே தான், ஐன் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல.
நான் வந்து இத தையல் போட்டு எடுத்துக்கறேன் இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இன்னொரு லேயர் லைனிங் கிளாத் வந்து நான் மேலே வெச்சிட்டு அதுக்கு மேலே வந்து ப்ளவுஸ் கிளாத் வந்து நான் வெச்சிட்டு தையல் போட்டு எடுத்துக்கறேன் ஏன்னா அது வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டா வெளியில தெரியிறதுனால லைனிங் கிளாத் ஒன்னு வெச்சிட்டு அதுக்கு மேலே ப்ளவுஸ் கிளாத் வெச்சு தையல் போட்டு எடுத்துக்கறேன் நம்ம தையல் போட்டிருக்கோம் பாருங்க பேக் சைடு அது மேலேயே வந்து நம்ம தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இந்த நம்ம பிட்டை வந்து ரெண்டா மடிச்சுட்டு சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம் சென்டர் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் நான் வந்து அந்த க்ரீன் கலர் கிளாத் வந்து சில்க் காட்டன் கிளாத் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம ஒரு கைடு அளவுக்கு வந்து தையல் போட்டுக்கிட்டு வரலாம் தையல் போட்டுக்கிட்டு நீடியில் வச்சுட்டு நம்ம உள் சைடில் வந்து இது திருப்பி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நான் திருப்பி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சென்டர் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த மார்க்லேருந்து ரெண்டு சைடுமே வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு வந்து ஒரு லைன் வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து வரைஞ்சிட்டு இன்னொரு சைடும் வந்து அதே மாதிரி வந்து நம்ம வரைஞ்சிடலாம் இந்த அளவுக்கு வந்து வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த மார்க் பண்ண மேலேயே வந்து நான் அந்த கிளாத் வந்து திருப்பி எடுத்து வச்சுக்கோம் பாருங்க அந்த ரோப்பு அதை வச்சுட்டு நம்ம ஓரமாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம தையல் போடலாம் இப்போ சென்டர் வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன் இந்த அளவுக்கு வந்து நான் ஒன் சைடு வந்து தையல் போட்டுக்கிட்டேன் அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து ரெண்டு சைடுமே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம் இதே மாதிரி வந்து எல்லாமே வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அது மேலேயே வச்சுட்டு எல்லாமே நம்ம லைனாக வந்து தச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா சைடுமே வந்து நம்ம அதே மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ மேல் சைடில் வந்து நம்ம பைப்பிங் தச்சு எடுத்துக்கலாம் கரெக்டாக நம்ம அந்த விட்டுருக்கோம் பாருங்கள் வளைவு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம தையல் போட்டுக்கிட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம பைப்பிங் தைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும் தேவையான அளவு வந்து மடிச்சுட்டு நம்ம பைப்பிங் தச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம பைப்பிங் தச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ அந்த பிட்டு வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த பிட்டை வச்சுட்டு நம்ம கரெக்டாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடுமே பாருங்கள் இப்போ ரெண்டு சைடும் வந்து நான் இந்த அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ப்ளவுஸ் கிளாத் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிளாத் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த மார்க் மேலே கரெக்டாக வச்சுட்டு நம்ம பின் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து பின் பண்ணிட்டு நம்ம தைக்கும் போது நம்மளுக்கு நகராமல் ஈஸியாக வரும் இப்போ நான் இந்த அளவுக்கு பின் பண்ணிவிட்டு இப்போ வந்து அது ஓரத்துலேயே வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு ரெண்டு சைடுமே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டு பாட்டத்தில் வந்து
நான் கோல்டு கலர் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி பைப்பிங் தைச்சிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரெண்டு சைடுமே வந்து டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு வந்து நம்ம பைப்பிங் அடித்து தையல் போட்டுடலாம். இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ சென்டரில் வந்து ஸ்டோன் லேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்டோன் லேஸ் வந்து வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சென்டரில் வந்து நீடில் படாமல் நம்ம சென்டரில் வந்து தையல் போட்டுக்கிட்டே வரலாம். இன்னொரு லேயரும் வந்து நான் வச்சு விடுறேன். இப்போ ரெண்டு லேயர் வச்சு இந்த அளவுக்கு வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம் சென்டரில். இப்போ ஓரத்துலேயும் வந்து நான் ஸ்டோன் லேஸ் வந்து வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்டோன் லேஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் லேஸ் கூட வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து ரெண்டு சைடுமே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டோன் லேஸ் தைக்கும்போது நீடில் படாமல் சென்டர்லேயே வச்சு நம்ம தையல் போட்டுகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தையல் போடும்போது நம்ம கொஞ்சம் பெரிய தையல் வச்சுட்டு போட்டோம்னா தைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நான் ரெண்டு சைடுமே வந்து ஸ்டோன் லேஸ் வச்சு தைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் தைச்சிருக்கேன். பார்க்கும்போது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், சிம்பிளாகவும் இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. சென்டரில் வந்து நீங்கள் அதில் ஸ்டோன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பட்டன் கூட நீங்கள் வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் எப்படி வேணாலும் தைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் டிசைன் வந்து இந்த மாதிரி தைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.